ஹாய் மகா, எல்லாரும் எப்படி இருக்கிறியா? நேற்றைக்கு வந்து நாகர்கோவில் ஒரு சின்ன வேலையாக போயினோம். போயிட்டு வரும்போது சரி கூழ் குடிக்கலாம் நினச்சி அங்கே ஒரு கூழ் கடை இருந்தால் அங்கே போனோம். போயிட்டு நாங்கள் மூணு பேர் இருந்தோம் பசங்க, சரி மூணு கூழ் சொன்னோம். அந்த கடையில் பார்த்திங்கன்னா வேறு எக்ஸ்ட்ரா நெல்லிக்காய், அப்புறம் வந்து இன்னும் அந்த தேங்காய் பூ அதெல்லாம் இருந்துச்சு. சரி நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூணு கூழ் மட்டும் சொன்னோம். மூணு கூழ் சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட்டு ஒரு மோர் எடுத்தாங்க. அந்த மோர் பார்த்திங்கன்னா அது கூழுக்குன்னே உள்ள மோரம் அப்படின்னா, நார்மலாக குடிக்கிறதுக்கு அது வேறு மோர், இது வந்து கூழ ஊற்றுறதுக்குன்னே ஒரு மோர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதில் கொத்தமல்லி, வெங்காயம், அப்புறம் ஊறுகாய் எல்லாம் போட்டு கலக்கி கொடுத்தாங்க. அப்படியே குடித்தோம் ஒரு சம்பளே. எனக்கெல்லாம் ஒரு சம்பளே வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டு பசங்க எல்லாம் இன்னும் ரெண்டு சம்பளம் வாங்கி குடித்தானுங்க. உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இப்போ இங்கே வந்து மழையும் இருக்குது வெயிலும் இருக்குது, அந்த மாதிரி இது. ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு வெயிலில் தான் இருந்து, ஸோ அந்த கிளைமேட்டுக்கு அது நல்லா இருந்து. அது கூட பார்த்திங்கன்னா சைடு டிஷ் வந்து தனித்தனியாக கொடுத்தாங்க. நிறைய கடையில் வந்து அவங்க வச்சுருப்பாங்க, அதில் நம்ம பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்லாம். இது தனித்தனி பிளேட்டில் வச்சு கொடுத்தாங்க. அது லிமிட்டட் இல்லை, கரெக்ட் நம்ம வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மோர்லாம் குடிக்கிறதுக்குன்னு மோர் வந்து அவங்க செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. நாங்கள் கூழில் எங்களுக்கு வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு, அதனால நாங்கள் அதை குடிக்கலை. பாய் மகா.